رباه عفوك إني للنور مدت يداي. تهجد الغي قيام الليل وتر صلاة التراويح இது நிறைய பேர் கருத்து முரம்பாடாகவே என்ன செய்தது தெரியுது. இது நாலு உண்டா இல்லையா, நாலு உண்டா இல்லையாண்டு ஒன்று விளங்க. அதெல்லாம் ஒரே தொழுகை காரண பெயர்கள், ஒரு தொழுகை காரண பெயர்கள். பிற சுல்சல்லா அலி வசல்லம் அவர்கள் 11 மேல் தொழமாட்டான்னு ஹதீஸை பார்க்குறோம். இந்த செய்தியை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வித்ரு வேறவா தொழுவாங்கன்னு சொல்கிறாங்க. பிள்ளை தெளிவான ஹதீஸ்கள் வருது. ரசூல் சல்லா அலி வஸ்லம் இஷாவுக்கு பின்னிருந்து சுபுகுடைய சுன்னத்து வரைக்கும் இடையில் 11 மேலே தொழமாட்டார்கள்னு வருது வேறு ஹதீஸ்கள். அப்போ அது என்ன சொல்லுது, முழு இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரே தொழுகை தான். பேர் எப்படி வருது என்று சொன்னால், ஹஜத என்று சொன்னால் தூங்கினான். இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, எழும்பினான். இது மின்னல் அல்தாதுன்னு சொல்லுவாங்க அரபில். ரெண்டு நேர எதிர்கருத்து ஒன்றுக்கு வரும். தூங்கினான கருத்தும் இருக்கு, அதுக்கு எழுந்தாண்ட கருத்தும் இருக்கு. அதனால தஹஜ்ஜுத் என்று சொன்னால் தூங்கி எழுந்து அல்லது இரவுடைய கடைசி பகுதியில் தொழுகிற தொழுகைக்கான பேராக அதை என்ன செஞ்சது வந்தது. அப்போ அது உண்டு. இரவுடைய கடைசி பல தொழுகிறது தான் சிறந்த அடிப்பாளர் தஹஜ்ஜுத் என்ற பேர். கியாமுல்ல இரண்டா என்ன, இரவுல நின்று வணங்குறது. அதனால அந்த கியாமுல்ல இரண்டு பேர் வந்தது. வித்ரண்டா என்ன, இரவு தொழுகை நம்ம எப்போ இரட்டைப்படையான செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது, ஒற்றைப்படையாக முடிக்கணும். அதனால் இரவு தொழுகைக்கு என்ன பேர், வித்ர என்ற பேர் வந்தது. சலாத்து தராவி பிற்காலத்தில் நம்ம வச்சுக்கின்றது. ராகத்தாக தொழ முடிந்த தொழுகை, விட்டு விட்டு தொழுகிற தொழுகை என்பதற்காக வைத்துக் கொண்டது. எனவே நாலு ஒரே தொழுகைக்குரிய பேர்கள், இடங்களையும் காரணங்களை பொறுத்து தான் என்ன செய்யுது, அது வித்தியாசப்படுது. யாராவது படுத்து எலும்பி எலும்பி தொழுகிற, தூங்கி எலும்பி தொழுகிற டைம் சொன்னால் அது தஹஜ்ஜுத்ன்ற பேரில் என்ன செய்யும், அழைக்கப்படும். இறுதியாக நீங்கள் ஒற்றப்படையாக முடிக்கிறதால வித்திர இரவு தொழுகிறனால கியாமு இல்லை. இதுதான் ரமலானுக்கு மட்டும் தராவி என்று வச்சுக்கிறோம், ரமலானுக்கு மட்டும் தராவி என்று வச்சுக்கிறோம். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை கண்டு வருகிறோம். இதில் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், வித்திர சலாத்துல் வித்திர சலாத்துல் வித்திர என்று தனியாக ஹதீஸ்களை நிறைய வரும். அது ஏன் வரும் என்று சொன்னால், இரவு தொழுகையுடைய அந்த இரட்டைப்படை யாருக்கு தொழ முடியாதோ அவர் அட்லீஸ்ட் ஒற்றைப்படையாக முடிச்சிடணும். இரட்டைப்படை யாருக்கு 2, 4, 6 தொலை கிடைக்கல, அட்லீஸ்ட் அவர் என்ன செய்யணும், ஒரு ரக்காத்தை அவர் என்ன செஞ்சிடணும், தொழுதிரணும். அட்லீஸ்ட் 3 ரக்காத்தை என்ன செஞ்சிடணும், தொழுதிரணும். அட்லீஸ்ட் 5 ரக்காத் தொழுதிரணும். அப்படின்னு என்ன, வித்ராக அவர் இரவில் என்ன செய்யணும், தொழுது விட வேண்டும் என்ற அந்த செய்தி என்ன செய்யணும், வரணும். ரசூலாங்கிட்ட ஒரு ஆள் வர எவ்வளோ முக்கியத்துவம் வராங்க, அஸ்பஹ்து ஃபலம் ஊத்தீர், அல்லாவின் தூதரே சுபஹாயிட்டு வித்ர் தொழலை. நாங்கள் நம்ம இப்படி சொல்லவே மாட்டாங்க, போய் விளங்கிட்டா சுபஹாயிட்டு வித்ர் தொழலைன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபகுக்கு பிறகு வித்ரு கிடையாது அப்படின்னாங்க. மறுபடியும் அவர் அஸ்பஹத்து ஃபலம் ஊத்தீர், ரசூலா சொல்லிட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் வித்ரு தொழலைன்றாங்க. எவ்வளோ முக்கியத்துவம் ரசூலா கொடுத்துக்கிறாங்க. அப்படி ரசூலா சொன்னால் சுபகுக்கு பிறகு வித்ரு இல்லை அப்படின்னாங்க. மூன்றாம் முறை அவர் சொல்கிறார் அஸ்பஹத்து ஃபலம் ஊத்தீர், அல்லாஹ்வின் தூதரே காலை படைச்ச வித்ரு தொழலைன்னாங்க, ஃபஅவ் ஊத்தீர்ன்னாங்க, வித்ரு தொழுங்க என்ன ரசூலா. ரசூலா என்ன செஞ்சாங்க, வித்ரு. அதாவது என்ன, யார் இரவில் தொடர்ந்து மிக பிரயத்தனம் எடுத்து கடைபிடிச்சிட்டு வராங்களோ அவர்கள் மிஸ் ஆகினா என்ன செய்யலாம், சுபகுக்கு பிறகு வித்ரு தொழலாம் என்பது அந்த செய்தியில் என்ன செய்தி. அதனால ரசூலா மூணு முறை கேட்க விடுறாங்க. மூணு முறை என்ன செய்கிறாங்க, கேட்க விட்டு அந்த அனுமதி என்ன செய்கிறாங்க, கொடுத்தார்கன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் அது வித்ரு என்ற சப்ஜெக்டாக வருது. இப்போ பாருங்க, ரசூல் சல்லா இரவில் தொழுது கொண்டிருப்பார்கள், இதை அராத யூத்திர வித்ரு தொழ விரும்பினால் ஐ கதனி என்ன எழுப்பி விடுவார்கள். அப்படின்னா என்ன, அந்த இரவு தொழுகை ஒற்றைப்படையாக முடிக்கிற டைமில் என்ன எழுப்பிடுவாங்க, அப்போ நான் எலும்பி ஃபாத்தோர்த்து 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், நான் 3 அல்லது 5 என்ன செய்வேன், தொழுவேண்ட அர்த்தம் என்ன செய்ய அதில் வருது. எனவே தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ஸ்பெஷலான இந்த தொழுகையும் இல்லை, இரவில் தூங்கி எலும்பியோ அல்லது கடைசி பகுதியிலையோ நீங்கள் தொழுதா அந்த தொழுகைக்கு பேர். உதாரணமாக இப்போ ரமலானில் அந்த பிரச்சனை எப்படி வரும்னா, 11 ரகா தொழுது முடிச்சிட்டோம், தூங்கிட்டோம், சஹருக்கு எலும்புறோம், டைம் இருக்குது, இப்போ தொழுகிறதா இல்லையா அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் என்ன செய்தார்கள், 2 ரகாத்துக்கள் தொழுதார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ தாராளமாக நீங்கள் அந்த 2 தொழுதிங்கன்னா அது அந்த இரவு தொழுகை தகஜத்தின் வார்த்தையில் தான் என்ன செய்யும், அது அடங்கும், அதில் சந்தேகம் கிடையாது. அதுதான் பதில்.